ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஒரு 6 cars பற்றி பார்க்க போகிறோம். ஸோ 6 carsக்கு முன்னாடி சில வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றது நம்புகிறேன். இந்த வீடியோவிலும் சில பெஸ்ட்டான கார்ஸும் இந்த லிஸ்ட்டில் வந்து இருக்குது. இந்த வீடியோவும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதையும் நான் நம்புகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் ஐக்கான் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எந்த ஒரு வீடியோ இருந்தாலும் உங்களுக்கு உடனே அப்டேட் கிடைக்கும். வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கார் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹோண்டா சிட்டி. இந்த ஹோண்டா சிட்டி இந்த காரோடைய மாடல் வந்து 2005 மாடல். நெக்ஸ்ட்டு இந்த வண்டியோட ஓனர் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா இது வந்து செகண்ட் ஓனர் கார், வெல் மெயின்டைன் கார். இந்த வண்டி எவ்வளோ கிலோமீட்டர் வந்து ரன் ஆயிருக்கு அப்படின்னா 73,000 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வந்து ரன் ஆயிருக்கு. ஸோ இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸில் வந்து 4 பவர் விண்டோஸ் இருக்குது, பவர் ஸ்டேரிங் இருக்குது, ஹைட் அட்ஜஸ்டர் இருக்குது, எலக்ட்ரானிக் சைட் மிரர்ஸ் இருக்குது, நெக்ஸ்ட்டு வந்து ரிவர்ஸ் சென்சார் இருக்குது, ஏசி வந்து நல்ல கண்டிஷனில் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு, சென்டர் லாக், மியூசிக் சிஸ்டம் இருக்குது. ஸோ இன்ஜின் கண்டிஷன் எடுத்துட்டிங்க அப்படின்னாலும் ரொம்பவே வெரி குட் கண்டிஷனில் இருக்குது. அதோட சவுண்ட்லெஸ் இன்ஜின் கண்டிஷன் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும், லைக் நியூ இன்ஜின் மாதிரி இருக்கும். ஸோ இன்டீரியர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெரி நீட் இன்டீரியர், ஒரு ஸ்க்ராச்சோ டென்ட்டோ எதுவுமே கிடையாது. ஸோ அந்தளவுக்கு நல்ல கண்டிஷன் கார். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இந்த காரோடைய இமேஜஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே லேட்டஸ்ட்டாக இப்போ எடுத்தது தான். ஸோ ஃபினான்ஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த வண்டிக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 190,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ இந்த வண்டியோட அவைலபிள் பிளேஸ், மற்ற இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஓனர் நம்பர் கால் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இந்த வண்டியை பற்றி இன்னும் சில டீட்டெயில் வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற கார் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹுண்டாய் சாண்ட்ரோ GLS. இந்த ஹுண்டாய் சாண்ட்ரோ GLS இந்த காரோடைய மாடல் வந்து 2014 மாடல். நெக்ஸ்ட்டு இந்த வண்டியோட ஓனர் வந்து சிங்கிள் ஓனர் கார். இந்த வண்டி எவ்வளோ கிலோமீட்டர் வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்கன்னா 24,000 கிலோமீட்டர் தான் வண்டி வந்து ரன் ஆயிருக்கு. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இந்த வண்டியோட கலர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சில்வர் கலர். நெக்ஸ்ட் இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸில் வந்து ஏசி இருக்குது, பவர் ஸ்டேரிங் இருக்குது. ஸோ பவர் விண்டோஸ் எடுத்துகிட்டோம் அப்படின்னா 2 பவர் விண்டோஸ், சென்டர் லாக் ஃபெசிலிட்டி இருக்குது. இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்ட்டில் இருக்குது, அப் டு 2020 வரைக்கும் வேலிடாக இருக்குது. நெக்ஸ்ட்டு டயர்ஸ் கண்டிஷன் பார்த்திங்க அப்படின்னா 50% வந்து குட் கண்டிஷனில் இருக்குது. பட் ஸ்டெப்னி வந்து இது வரைக்கும் இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை, புதுசாகவே இருக்குது. இந்த வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்துகிட்டோம் அப்படின்னா இது வந்து TN48 ரிஜிஸ்ட்ரேஷன் இது. இந்த வண்டியோட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 6700 இந்த வண்டியோட நம்பர். இந்த வண்டிக்கு வந்து அடிஷ்னலாக நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் வந்து எதுவும் பண்ண வேண்டியது கிடையாது. ஸோ அடிஷ்னல் டச்சப்பும் நீங்கள் எதுவும் பண்ண வேண்டியது கிடையாது. ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தோன்னா இது வந்து 3,00,000 ரூபா இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ இந்த வண்டியோட அவைலபிள் ப்ரைஸ், மற்ற இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஓனர் நம்பர் கால் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் கிளியராக தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கார் வந்து மாருதி செலிரியோ. இந்த மாருதி செலிரியோ இந்த வண்டியோட வேரியண்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ZXI AMT, ஆட்டோ கியர் ஷிஃப்ட் இது. இந்த வண்டியோட மாடல் வந்து 2015 மாடல். நெக்ஸ்ட்டு இந்த வண்டியோட ஓனர் வந்து பார்த்தோன்னா இது வந்து சிங்கிள் ஓனர் கார். இந்த வண்டி எவ்வளோ கிலோமீட்டர் வந்து ரன் ஆயிருக்குன்னா 25,000 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வந்து ரன் ஆயிருக்கு. இன்சூரன்ஸ் வந்து எடுத்துகிட்டோம் அப்படின்னா அப் டு June 2020 வரைக்கும் இந்த வண்டியோட இன்சூரன்ஸ் வந்து வேலிடாக இருக்குது. ஸோ இந்த வண்டிக்கு வந்து அடிஷ்னலாக ரீப்ளேஸ்மெண்ட் வந்து நீங்கள் எதுவும் வந்து பண்ண வேண்டியதில்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளட்லேயும் வந்து அஃபெக்ட் ஆன வண்டி கிடையாது, ஃபுல் கம்பெனி சர்வீஸ் தான் இது, மாருதி சர்வீஸ் சென்டர். ஸோ சர்வீஸ் ரெக்கார்டு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸில் வந்து ஏர் பேக் ஃபெசிலிட்டி இருக்குது, நெக்ஸ்ட்டு கியர் இண்டிகேட்டர் இருக்குது, ஷிஃப்ட் இண்டிகேட்டர் இருக்குது, பவர் ஸ்டேரிங் டில்ட், ஸோ பவர் விண்டோஸ் இருக்குது, மியூசிக் சிஸ்டம் வித் ப்ளூடூத், வாய்ஸ் காலும் ஃபெசிலிட்டியும் இருக்குது, எஃப்எம், மேக்ஸ், யூஎஸ்பி இதெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டியரிங் வீல் மவுண்டட் கண்ட்ரோல். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சென்டர் லாக்கிங், இன்பில்ட் அண்ட் ரிமோட் லாக் இது எல்லாமே இருக்குது, எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் ORVMம் இருக்குது, நெக்ஸ்ட்டு ரியர் வைஃபர் இருக்குது, ரியர் டெஃபோக்கர் இருக்குது, குரோம் ஃபினிஷ் இன்டீரியர் வந்து பார்த்திங்க அப்படின்னா குரோம் ஃபினிஷ், அப்புறம் டோர் வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட்லெஸ் அண்ட் மோர் ஃபியூச்சர்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து இந்த வண்டிக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ மைலேஜும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸலண்ட் மைலேஜ் தான் கொடுத்துட்ருக்கு. வீல்ஸ் வந்து எடுத்துகிட்டோம் அப்படின்னா அலாய் வீல்ஸ் ஃபெசிலிட்டி, டோர் வந்து மோல்டிங். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபினிஷிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா உடன் ஃபினிஷ் இன்டீரியர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உடன் ஃபினிஷ் இன்டீரியர், சீட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெதர் சீட்ஸ். ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா
385,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ இந்த வண்டியோட அவைலபிள் ப்ளேஸ் மற்ற இன்ஃபர்மேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா இந்த வண்டியை பற்றி இன்னும் சில டீட்டெயில் வந்து நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கார் வந்து ஹோக்ஸ் வேகன் வென்டோ 1.6 ஹைலைன். இந்த ஹோக்ஸ் வேகன் வென்டோ இந்த காருடைய மாடல் வந்து 2011 மாடல், 2011 ரிஜிஸ்ட்ரேஷன் இது. இந்த வண்டியோட ஃபியூல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பெட்ரோல். இந்த வண்டியோட ஓனர் வந்து எடுத்துக்கிட்டோன்னா இது வந்து செகண்ட் ஓனர் கார். இந்த வண்டி ஓவரால் எவ்வளோ கிலோமீட்டர் வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்கன்னா 70,000 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட இன்சூரன்ஸ் வந்து பார்த்தோன்னா இது வந்து அப் டு டேட் வந்து லைவில் இருக்குது. ஸோ இந்த இன்சூரன்ஸோட ஐடி வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 384,000 இந்த வண்டியோட இன்சூரன்ஸ் ஐடி வேல்யூ. நெக்ஸ்ட்டு வண்டியோட ஆப்ஷன்ஸில் வந்து டியூயல் ஏர்பேக் ஃபெசிலிட்டி இருக்குது, ஆன்டி பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குது, வீல்ஸ் வந்து எடுத்துகிட்டோம் அப்படின்னா அலாய் வீல்ஸ் ஃபெசிலிட்டி, பவர் ஸ்டேரிங் இருக்குது, பவர் விண்டோஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மியூசிக் சிஸ்டம் இருக்குது, கிளைமேட் கண்ட்ரோல் வித் ரியர் ஏசி இருக்குது, சீட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோன்னா லெதர் சீட்ஸ். ஸோ இன்டீரியர் வந்து எடுத்துகிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நீட்டாக இருக்கும், வெல் மெயின்டெயின் கூட. டயர்ஸ் கண்டிஷன் பார்த்திங்க அப்படின்னாலும் வெரி குட் கண்டிஷன். அவுட்லுக் பார்த்திங்க அப்படின்னாலும் ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஸோ இந்த வண்டியோட லொக்கேஷன் வந்து எங்கேன்னு பார்த்தோன்னா சென்னை ஆவடி. இந்த வண்டியோட அவைலபிள் சாரி இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தோன்னா 340,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ இந்த வண்டியை பற்றி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா கிளியராக தெரிஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கார் வந்து ஹோண்டா பிரியோ. இந்த ஹோண்டா பிரியோ அந்த வண்டியோட வேரியண்ட் வந்து விஎம்டி. ஸோ இது வந்து பார்த்தோன்னா இது வந்து பெட்ரோல் இன்ஜின், இது ஐவிடெக் டாப் இன் மாடல். இந்த வண்டியோட மாடல் வந்து பார்த்தோன்னா இது வந்து 2012 மாடல். இந்த வண்டியோட ஓனர் செகண்ட் ஓனர் கார். இந்த வண்டி எவ்வளோ கிலோமீட்டர் வந்து டிரைவ் பண்ணியிருக்காங்கன்னா 73,000 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வந்து ரன் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு இன்சூரன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வண்டிக்கு வந்து அப் டு டேட் வந்து கரண்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஏர்பேக் ஃபெசிலிட்டி வந்து டியூயல் ஏர்பேக் இருக்குது, நெக்ஸ்ட்டு ஆன்டி பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏசி இருக்குது, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ் இருக்குது, சென்டர் லாக், மியூசிக் சிஸ்டம் இருக்குது. ஸோ நல்ல கண்டிஷன் வண்டி. ஸோ டயர்ஸ் கண்டிஷன் பார்த்திங்க அப்படின்னாலும் ரொம்பவே குட்டாக இருக்கும். ஸோ அவுட்லுக் பார்த்திங்க அப்படின்னாலும் ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் அவைலபிள் ப்ளேஸ் வந்து இதுவும் ஆவடி தான். இந்த வண்டியை பற்றி மற்ற இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஓனர் நம்பர் கால் பண்ணிங்கன்னா ஸோ இந்த வண்டியை பற்றி இன்னும் சில டீட்டில் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம கடைசியாக பார்க்க போகிற கார் வந்து பார்த்தா அப்படின்னா ஹுண்டாய் அசன் ஜிஎல்இ. இந்த ஹுண்டாய் அசன் ஜிஎல்இ இந்த காருடைய மாடல் வந்து 2009 மாடல். இந்த வண்டியோட ஓனர் வந்து எடுத்துகிட்டோம் அப்படின்னா இது வந்து சிங்கிள் ஓனர் கார். இந்த வண்டியோட ஃபியூல் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பெட்ரோல் இன்ஜின் சில்வர் கலர். இந்த வண்டியோட ஆப்ஷன்ஸில் வந்து ஏசி இருக்குது, பவர் ஸ்டேரிங் இருக்குது, மியூசிக் சிஸ்டம் இருக்குது. ஸோ இந்த வண்டி எவ்வளோ கிலோமீட்டர் வந்து ட்ரைவ் பண்ணியிருக்காங்கன்னா 105,000 கிலோமீட்டர் வரைக்கும் வண்டி வந்து ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா இது வந்து TN37 ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா நல்ல கண்டிஷன் வண்டி இது. ஸோ டயர்ஸ் கண்டிஷன் பார்த்திங்க அப்படின்னாலும் ரொம்பவே குட்டாக இருக்கும். ஸோ இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ரெண்டுமே எடுத்துகிட்டாலும் ரொம்பவே நீட்டாக இருக்கும், வெல் மெயின்டெனன்ஸும் கூட. ஸோ இன்ஜின் கண்டிஷனும் பார்த்திங்க அப்படின்னாலும் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து எவ்வளோன்னு பார்த்தோன்னா 190,000 இந்த வண்டியோட ப்ரைஸ். ஸோ இந்த வண்டியோட அவைலபிள் ப்ளேஸ் வந்து கோயம்புத்தூர். ஸோ இந்த வீடியோவில் நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் ஸோ கார்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், போதுமானதாக இருக்கும்ன்றதை நான் நம்புகிறேன். ஸோ வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்.